இந்த லெசன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம டீகான் இந்த ஸ்கேலர் போர்டு அப்படின்னு எல்லாம் சொல்லணும் இல்லையா, எல்சிடி பேனல்ல, அங்க வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டண்டா ஒரு டைம் கண்ட்ரோல் ஐசி அப்படிங்கிறது இருக்கும். இந்த டைம் கண்ட்ரோல் ஐசி என்ன மாதிரியான சிக்னல் ப்ராசஸிங் பண்ணுது அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு இன்புட்டா சிக்னல் எப்படி போகும், அவுட்புட்ல எந்த மாதிரியான சிக்னல்லாம் வரும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இந்த டைம் கண்ட்ரோல் யூனிட்ல பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு வீடியோ இன்புட் சிக்னல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க, அது நேரடியாக இந்த டைம் கண்ட்ரோல் ஐசிக்கு தான் வரும். இந்த சிக்னலுடைய அந்த பின் டயக்ராம் எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபுல் ஹெச்டிக்கு கீழே இருக்கக்கூடிய ரெசல்யூஷனில் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடி அப்படிங்கிற இந்த லைன் மட்டும்தான் இருக்கும். ஃபுல் ஹெச்டி இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெசல்யூஷன்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஈவன் அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டும் இருக்கும். இப்போ இந்த சிக்னல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் சிக்னலாக தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஜீரோக்கான டேட்டா லைன் இருக்கு, இல்லை ஒன்றுக்கான டேட்டா லைனு, ரெண்டு கிளாக்கு, மூணு நாலு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வயரா டிஃபரன்ஷியல் பண்ணி தான் இன்டர்பேஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஜீரோ மைனஸ் ஜீரோ பிளஸ்ன்னு இருக்கும், ஒன்று மைனஸ் ஒன்று பிளஸ்ஸு, ரெண்டு மைனஸ் ரெண்டு பிளஸ்ஸு, கிளாக் மைனஸ் கிளாக் பிளஸ்ஸு, மூணு மைனஸ் மூணு பிளஸ்ஸு, நாலு மைனஸ் நாலு பிளஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேனலுக்கான அந்த கலருக்கான பிட்ரேட்டு கூட கூட பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா லைனும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே இருக்கும். இப்போ இந்த டைம் கண்ட்ரோலுக்கு இன்டர்பேஸ் பண்ணக்கூடிய இந்த டேட்டா லைனை வச்சு அது ஹெச்டியா ஃபுல் ஹெச்டியா என்ன பிட்டு பேனல் அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்ம மேலோட்டமாக நம்ம அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி பார்க்கறது அப்படின்னா பிட்ரேட் கூட கூட இந்த டேட்டா லைனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ 60 பிட்டு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜீரோ ஒன்று ரெண்டு கிளாக் அப்படிங்கிற இந்த லைன் மட்டும்தான் இருக்கும். 8 பிட்டு அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இந்த 3 மைனஸ் 3 பிளஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகும். இப்போ 10 பிட்டாக இருந்துச்சுன்னா 4 மைனஸ் 4 பிளஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகும். இதே இது உங்களுக்கு ஃபுல் ஹெச்டிக்கு கீழே இருக்கக்கூடிய பேனல்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓடிடி அப்படிங்கிற இந்த பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும். அதே இது உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி அல்ட்ரா ஹெச்டி அப்படிங்கிற லெவலுக்கு போகணும் அப்படின்னா இந்த ஈவன் அப்படிங்கிற இந்த 800 பாயிண்ட்டும் இருக்கும். இப்போ ஃபுல் ஹெச்டிக்கும் அல்ட்ரா ஹெச்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ ஃபுல் ஹெச்டிக்கான அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஸ்பீடுங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இதே இது அல்ட்ரா ஹெச்டி அப்படிங்கிறப்ப அதனுடைய டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வேகம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். ஃபுல் ஹெச்டினா அதனுடைய ரெசல்யூஷன் வந்து 1080 அந்த மாதிரியா இருக்கும். இதே இது அல்ட்ரா ஹெச்டி அப்படின்னா உங்களுக்கு 4K அப்படின்னு இருக்கும். இதில் வித்தியாசம் வந்து உங்களுக்கு அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஸ்பீடு மட்டும்தான் மாறும். இப்போ இந்த டேட்டா லைன்லாம் கரெக்டாக நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம், மதர் போர்டை ஆன் பண்ணுறோம், அதே மாதிரியாக டீகானுக்கும் பவர் சப்ளை வருது, இந்த சிக்னல்லாம் கரெக்டாக வருது. ஏதோ ஒரு சிக்னல் வருது அப்படின்னா டீகான் உடனே வந்து அந்த சிக்னலை வாங்கி டைம் ப்ராசஸிங் பண்ணிடுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இந்த டைம் கண்ட்ரோல் என்ன மாதிரியான ஃபார்மேட்டுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரியான ஃபார்மேட் வந்தால் மட்டுமே கரெக்டான டைமிங்கை இது ப்ராசஸ் பண்ணும் அப்படின்லாம் இல்லை. இப்போ என்னென்ன மாதிரியான ஃபார்மேட்லாம் வரணும் அப்படின்னா, அந்த டைம் கண்ட்ரோல் என்ன மாதிரியான எல்விடிஎஸ் ஃபார்மேட்டு மேட்ச் பண்ணியிருக்காங்க அது வேணும். அதுக்கடுத்து டிஸ்பிளே எந்த மாதிரியான ரெசல்யூஷனில் டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த ஃபார்மேட்டு வேணும். அதாவது உங்களுக்கு எல்விடிஎஸ் ஃபார்மேட்டு, ரெசல்யூஷனுக்கான ஃபார்மேட்டு, அதுக்கடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா பிட்ரேட். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆனால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல டிஸ்பிளே அப்படிங்கிறத நம்ம தெரிய வைக்க முடியும். இதில் ரொம்பவும் முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனலுக்கு கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் கரெக்டான ஒரு வோல்டேஜாக இருக்கணும். இப்போ இந்த டைம் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு கரெக்டான ஒரு வீடியோ ஃபார்மெட்லேயே நம்ம கொடுத்துட்டோம், பவர் சப்ளையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து எப்படி ரன் ஆகும்னா, இந்த டைம் கண்ட்ரோல் ஐசி எப்படிலாம் ஒர்க் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ங்கிறது இந்த ஐசிக்கு பக்கத்திலேயே I2 ப்ரோட்டோக்கால் மூலம் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காகவே இருக்கும். அதாவது 24C டைப் மெமரி அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசி எப்படிலாம் செயல்படலாம் அப்படிங்கிறதுக்கான கண்ட்ரோல் ப்ரோக்ராம் மட்டும்தான் இருக்கும். அந்த மெமரி டைப்புங்கிறது நார்மலாக இஇ ப்ரோம் டைப் மெமரி தான். இப்போ மறுபடியும் சொல்கிறேன் சுருக்கமாக, இப்போ இந்த டைம் கண்ட்ரோல் என்ன செய்யுது அப்படின்னா கரெக்டான வீடியோ ஃபார்மேட்டை எடுத்துக்கிறோம், பவர் சப்ளையும் எடுத்துக்கிறோம், இந்த ஐசி எப்படிலாம் செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான கண்ட்ரோல் ப்ரோக்ராமுக்கான அந்த ப்ரோக்ராம் லைனையும் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு சிக்னல் ப்ராசஸிங்கை நடைமுறைப்படுத்தும். எந்த மாதிரியான சிக்னல் ப்ராசஸிங் நடைமுறைப்படுத்தும்னா டீ கோட் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் என்கோட் டைப்பில் இருக்குது, இது அப்படியே உங்களுக்கு டீ கோட் பண்ணும். டீ கோட் பண்ணி உங்களுக்கு ஹரிசாண்டல் வெர்டிகல் கலருக்கான ரெட்டு கிரீன் ப்ளூ இந்த அஞ்சு சிக்னலை தனித்தனியாக உங்களுக்கு பிரிக்கும். இந்த அஞ்சு சிக்னலும் பார்த்தீங்கன்னா கரெக்டான அஞ்சு சிக்னல் தான் இருக்கும் அப்படின்னா கிடையாது.
ஒவ்வொரு சிக்னலுக்கும் ஒரு சில சப் சிக்னல் அப்படிங்கிறத வரும். இப்போ உதாரணத்துக்கு வெர்டிக்கல்கான சிக்னல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா சிபிவி, எஸ்டிவி, ஓஇ, எக்ஸ்ஏஓ அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்னல். இந்த சிக்னல் தான் பார்த்தீங்கன்னா ரோ லைனுக்கான டிரைவர் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்கேனிங்கான சிக்னல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல சிபிவி, எஸ்டிவி அப்படிங்கிறது எதுக்காக பயன்படுத்துகிறோம், ஓஇ, எக்ஸ்ஏஓலாம் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம ஒரு லெசனில் பார்த்துருப்போம். ஸ்கேனிங் சிக்னலுக்கான ஒர்க்கிங் ப்ராசஸர் எந்தெந்த மாதிரியான பேனலில் எப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. அதுக்கடுத்து இந்த கரிசாண்டல் சிக்னல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை வந்து பார்த்தீங்கன்னா காலம் டிரைவருக்கான சிக்னல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த சிக்னலுக்கான அந்த லைனுங்கிறது சிபிவி அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு வயரிங் போகும், அதே மாதிரி எஸ்டிவிக்கு போகும். அதே மாதிரி இந்த இடத்துல பேனலை ரெண்டாக டிவைட் பண்ணிலாம் பிரிச்சிருப்பாங்க, எஸ்டிவி ரைட்டு, எஸ்டிவி லெஃப்ட்டு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏபி அப்படிங்கிறதெல்லாம் பிரிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பொலாரிட்டி, ரைட்டு டு லெஃப்டா, லெஃப்ட் டு ரைட், ரைட் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கான சிங்கிள் பிட் கண்ட்ரோலும் சேர்த்து உங்களுக்கு இதிலேயே போகும். அதுக்கடுத்து கலர் சிக்னலுக்கான டேட்டா எப்படி போகும் அப்படின்னா, அந்த பிட்டு ரேட்டு, அந்த பேனலுக்கான பிட் ரேட் என்னவோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு கலருக்கான டேட்டா லைன் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சிக்னலை தான் இங்கே ஆர்எஸ்டிஎஸ் சிக்னல் அல்லது மினி எல்விடிஎஸ் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். இதோடு சேர்த்து உங்களுக்கு கிளாக்கான சிக்னல் அப்படிங்கிறதும் உங்களுக்கு போகும். இதை கம்பேர் பண்ணி தான் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல இந்த கலருக்கான சிங்க்ரோனைசிங் ப்ராசஸிங்கே நடக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 60 பிட்டுக்கான பேனலாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல R0, R1, R2 அப்படிங்கிற இந்த டிஃப்ரென்ஷியல் சிக்னல் இருக்கு இல்லையா, மைனஸ் பிளஸ், இந்த மூணு சிக்னல் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராசஸிங் நடக்கும் 60 பிட்டாக இருந்தால் எல்லாத்துலேயும். அதே மாதிரியா 80 பிட்டாக இருந்துச்சு R3 - R3+ ஆட் ஆகும். அதே மாதிரி 10 பிட்டாக இருந்துச்சுன்னா R4 - R4+ அப்படிங்கிறது ஆட் ஆகும். இதே மாதிரியா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேனல்லையும் அந்த இடத்துல மார்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு சில இடங்களில் 4-5 காஃப் வரிசையாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல எல்லா காஃபுக்குமே இந்த லைன் அப்படிங்கிறது பேரலாக எல்லாத்துலேயும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, இந்த லெசனில் டைம் கண்ட்ரோலுக்கு இன்புட்டில் எந்த மாதிரி சிக்னல் போகுது, அவுட்புட்டில் எந்த மாதிரியான சிக்னல்லாம் மெயினாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. சோர்ஸ் டிரைவருக்கு பவருக்கான இன்புட் லைன்லாம் எந்த மாதிரியாக இருக்கும், அதே மாதிரி சிக்னல்லாம் எந்த மாதிரியாக இன்டர்ஃபேஸ்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத அடுத்த லெசனில் பார்ப்போம்.